மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்க்ரால் ஆகிக்க இருக்கும் அதில் பார்த்தீங்கனா வியூ வால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ஃப்ரீ கோச்சிங் ஃபார் யூபிஎஸ்சின்ற மாதிரி இருக்கும் அதுக்கு லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் வந்து இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு போட்டுருக்கும் ஸோ உங்கள் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்குங்க இந்த மாதிரி வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிமரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வந்து ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படும்ன்ற மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறது எப்படின்ற மாதிரி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்கன்னு போட்டிருக்கு அடுத்து இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இதெல்லாம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் பார்த்திங்கனா இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆறு மணி அதுக்குள்ளே வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு தடவை இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சுங்க படிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ஆல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் அதை வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்து பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு ரெண்டு தடவை பாஸ்வேர்டு அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து அனுப்பியிருப்பாங்க அந்த ஓடிபியை வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபின்ற மாதிரி வந்து கொடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அடுத்து வந்து பாஸ்வேர்டு அதை கொடுத்து என்ன பண்ணுங்கள் லாகின் வந்து பண்ணிக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டேஷ் போர்டு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அந்த டேஷ்போர்டு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அது கீழே அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்குங்க க்ளிக் பண்ணோடனே கோச்சிங் சென்டர் ஓகேங்களா இதை வந்து கம்பல்சரியாக ஃபில்லப் பண்ணணும் இந்த ஸ்டார் போட்டிருக்க எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து கட்டாயம் வந்து ஃபில்லப் பண்ணியே ஆகணும் ஸோ நீங்கள் எங்கே வந்து உங்களுக்கு கோச்சிங் சென்டர் வேணுன்றதை வந்து செலெக்ட் பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தம் வந்து மூணு சென்டர் வந்து காட்டும் ஒன்று வந்து சென்னையில் இருக்குது இன்னொன்று வந்து மதுரையில் இருக்குது இன்னொன்று வந்து கோயம்புத்தூரில் இருக்குது இப்போ நம்ம வந்து மதுரையை செலக்ட் பண்ணுறதுனால செகண்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணோடனே இந்த மாதிரி வந்து கேட்கும் ஒரு தடவை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து மாற்ற முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்லும் ஓகேன்ற மாதிரி வந்து கொடுத்துருங்க அடுத்து உங்களுடைய நேம் உங்களுடைய கம்யூனிட்டி ஆதார் நம்பர் உங்கள் ஃபாதர் இல்லைன்னா உங்களுடைய கார்டியனுடைய நேம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஏஜு ஜெண்டர் உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்க நீங்கள் வந்து என்ன ஜாதி இதெல்லாம் வந்து கேட்கும் அதெல்லாம் வந்து கொடுத்துருங்க அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியல் ஏபிள்டான்ற மாதிரி வந்து கேட்டிருக்கோம் நோண்டா நோ கொடுத்துருங்க அடுத்து உங்களுக்கு வந்து ஸ்கிரைப் வேணுமான்ற மாதிரி வந்து கேட்டிருக்கோம் அதையும் வந்து நோ வந்து கொடுத்துருங்க ஒரு வேளை கண்ணு தெரியாதவங்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஸ்கிரைப் வந்து கொடுப்பாங்க கண் தெரியாதவங்களாக இருந்தால் எஸ் வந்து கொடுத்துடலாம் இல்லைன்னா நோ கொடுத்துட்டு இந்த நெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி கோச்சிங் சென்னையில் வந்து பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கும் இல்லை நீங்கள் வந்து மதுரை கோயம்புத்தூரில் இந்த அகாடமியில் வந்து படிச்சிருக்கீங்களான்னு கேட்கும் ஒரு வேளை நீங்கள் வந்து எஸ்என் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணுண்டா நோன்றதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எக்ஸாமினேஷன் சென்டர் வேணும்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எக்ஸாமினேஷன் சென்டர் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் மதுரைண்டா மதுரை இரோடுன்னா ஈரோடுன்னு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து கோச்சிங் ப்ரிஃபரன்ஸ் அது வந்து இதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தடவை வந்து செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அகடமிக் டீடைல்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எஸ்எஸ்எல்சி எங்கே படித்தீங்க எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க எந்த ஏரியாவில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருக்கீங்க அடுத்து ப்ளஸ் டூ அடுத்து உங்களுடைய யூஜி காலேஜ் என் காலேஜா யூனிவர்சிட்டியான்னு கேட்டிருக்காங்க அடுத்து அவங்களுடைய பர்சன்டேஜ் மீடியம் ஆஃப் ஸ்டடி இயர் ஆஃப் பாஸ் அடுத்து வந்து பிஜி அதே மாதிரி எந்த காலேஜ் இல்லைன்னா யூனிவர்சிட்டியாக பர்சன்டேஜ் மீடியம் ஆஃப் ஸ்டடி இயர் ஆஃப் பாஸ் இதெல்லாம் வந்து ஃபில்லப் பண்ணிவிட்டு நெக்ஸ்டுன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க அதில் வந்து அந்த அக்கௌண்ட் நீங்கள் எந்த அக்கௌண்ட் கொடுக்க போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட் ஹோல்டருடைய பேர் அடுத்து பேங்கோடைய பேர் அது எந்த பிரான்ச்சை சேர்ந்தது அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு அடுத்து வந்து மைக்ரோ நம்பர் ஸோ இது வந்து உங்கள் பேங்க்கில் இல்லைன்னா பேங்க் பாஸ்புக்கில் இருக்கும் அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு இந்த நெக்ஸ்ட்டு பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ உங்களுடைய டோர் நம்பர் ஸ்ட்ரீட்டு சிட்டி ஸ்டேட்டு பின்கோடு எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க ஸ்டார் கொடுத்துருக்கறத மட்டும் ஃபில்லப் பண்ணாலே போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ் சேம் அஸ்அபோ ஸோ மேலே கொடுத்தது தான் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரெஸாக இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸில் ஒரு டிக்மார்க் கொடுங்க கொடுத்தோடனே கீழே இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில்லப் ஆகிரும் இல்லை மேலே இருக்கிறது வந்து என்னுடைய செகண்டரி அட்ரஸ் என்னுடைய வீட்டு அட்ரஸ் வந்து கொடுக்க போகிறேன்டா இந்த இடத்துல வந்து ஃபில்அப் பண்ணிடுங்க ஃபில்லப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரைமரி நம்பர் நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து கொடுத்துருப்பீங்க அது கரெக்டான ஒரு தடவை வந்து செக் பண்ணிடுங்க இதை தவிர வேறு நம்பர் ஏதாவது வச்சுருந்தீங்கடா அதை வந்து இந்த செகண்டரி கான்டாக்ட் நம்பரில் போட்டுருங்க அடுத்து பார்த்தீங்கடா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் இந்த இடத்துல வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸை கொடுத்து இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் உங்களுடைய ஃபோட்டோ ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபைல் கொடுத்து அந்த ஃபோட்டோ வந்து எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டரில் போய் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்கள் அதே மாதிரி சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்டு நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து கேட்போம் ஸோ அதையும் வந்து ஸ்கேன் பண்ணி ஏற்றி வச்சுட்டு அதையும் வந்து இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அடுத்து ஆதார் கார்டு அண்டு இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கேட்கும் ஸோ அதையும் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசி அடுத்து உங்களுடைய டென்த்து அண்ட் ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட்ஸை வந்து கேட்டிருக்கோம் அதையும் வந்து இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை வந்து கொடுங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பிரிவ்யூ வந்து வரும் நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்காங்கற மாதிரி வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து ஒரு தடவை வந்து செக் பண்ணிருங்க அப்படியே கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து இருக்கும் அது எல்லாத்தையும் ஒரு தடவை படித்து பார்த்துட்டு கீழே இந்த பாக்ஸில் வந்து டிக் மார்க் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை வந்து டிக் கொடுத்துட்டு சம்மட்டுன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வந்துடும் இதை வந்து என்ன பண்ணுங்கள் பிரிண்ட் போட்டு வந்து வச்சுக்கோங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இருக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் வந்து வச்சுக்கரலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூன்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க ஸோ அப்போ இருந்து கோச்சிங் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிட்டேன் ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ